ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோட டைட்டில் பார்த்துட்டு நீங்களாம் நினச்சிருப்பீங்க, முராகாமி லீலைகளா என்னடா இது டைட்டில், வியர்ட் ஆஸ் டைட்டில் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆமாம், முராகாமி லீலைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். டோன்ட் கெட் மீ ராங், எனக்கு வந்து முராகாமி ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன் முராகாமி. ஐ லவ் இஸ் ரைட்டிங் ஸ்டைல், ஐ லவ் இஸ் நரேஷன், ஐ லவ் இஸ் ஐடியாஸ் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். பட் ஒன் திங் தட் டிஸ்டர்ப்ஸ் மீ அ லாட் இஸ் த வே தட் ஹி டிஸ்கிரைப்ஸ் விமன் இன் இஸ் ரைட்டிங். வந்து என்னோட 2024 ரீடிங் ரேப்பப்லேயே நான் சொல்லியிருப்பேன். டிசம்பரில் நான் படித்த புக் வந்து மென் விதவுட் விமன். ஆனால் அந்த புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மென் விதவுட் விமன் அப்படின்ற புக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் இந்த கலெக்ஷனில் வந்து 7 ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாரும் மாதிரியும் தான் டைட்டிலை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த புக்கை வந்து வாங்கிட்டேன். புக்கில் இருந்து ஒரு 2-3 விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 7 ஸ்டோரிஸில் ஒரு ஸ்டோரியில் என்ன நடக்கும்னா, ஒரு பொண்ணு இருப்பா அண்ட் ஷீ இஸ் அ டீனேஜர். She has a crush on her classmate. Okay. And the payanoda veeta, she breaks into the house and she also breaks into his room. And enna pannuvaana, avan vandha and the payanoda laundry bag la irundha avanoda t-shirt eduthu moondu paapa. Okay, she likes the smell of his sweat and all those things. Okay. Indha mari vishayangal la nariya teenagers pannuvaanga. Okay, let's be honest for a minute. Indha mari vishayangal la nariya teenagers pannuvaanga. நம்மளே கூட டீனேஜர்ஸாக இருக்கும்போது அப்படிலாம் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி கிரிஞ்சியான ஸ்டஃப்லாம் நம்ம நிறையா பண்ணியிருப்போம். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே பிரேக் இன் பண்ணது பத்தாதுன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்டடி டேபிள் கிட்டே போகிறான். ஸ்டடி டேபிளில் வந்து ஷீ ரீப்ளேசஸ் ஹர் டாம்பான்ஸ் வித் ஹிஸ் பென்சில். ஓகே, ஐ மீன் வாட் இஸ் தட்? Who in their right mind does that? Why do you have to replace a pencil with a tampon? Like, what do you expect from the guy? What do you expect the guy to do? You see, this is pure perversion. Like, I don't understand. Are you trying to portray women as crazy? அதுதான் வந்து நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா மிஸ்டர் முராகாமி? எனக்கு வந்து சத்தியமாக புரியலை. யாராவது இது இது என்னென்ன புரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு சொற்களால் என்னோட எனக்கு கொஞ்சம் என்லைட்மெண்ட் கொடுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து புரியுது, நம்ம எல்லாருமே வந்து டீனேஜர்ஸாக இருக்கும்போது ஏன் வளர்ந்த எரும மாடானது பாருங்க கூட நிறைய கிரிஞ்சியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி கிரிஞ்சி ஸ்டஃப் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் ஆஃப் திஸ் ஸ்டஃப். மே நிறைய சீரியல் கிளர் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்ப்பேன். அப்படின்னு பீப்புள் ஹூ கெட் அப்சஸ்ட் வித் சம்படி எல்ஸ் அண்ட் தே டூ ஷிடி ஸ்டஃப், அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு டீனேஜரை வந்து இப்படி போர்ட்ரே பண்ணுற, இட் டென்ட் சவுண்ட் ஃபேர் டு மீ. அதாவது விமன் மட்டும்தான் அந்த மாதிரி கிரேசி ஷேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஐ நோ மென் ஹூ ஆல்சோ டூ கிரேசி ஷேட் அண்ட் இதை வந்து நீங்கள் டினைலாம் பண்ண முடியாது. ஸோ மெனி இன்ஸ்டன்சஸ் வேர் ஈவன் மென் ஹேவ் டன் சம் கிரேசி ஷேட். ஸோ இதில் இன்னொரு ஒரு ஸ்டோரியில் இன்னொரு கேரக்டர், ஒரு ஃபீமேல் கேரக்டர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த முராகாமி மிஸ்டர் முராகாமி வாட் ஹீ சேஸ் இஸ் தட் ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆர்கன் இருக்காமா, அந்த ஆர்கன் வந்து என்ன பண்ணுவோம்னா லைஸ் ஜெனரேட் பண்ணுமா. அதாவது ஃபீமேல் இஸ் அ லயர் அண்ட் ஷீ இஸ் அ டிசீவர் அப்படின்ற மாதிரிலாம் அவன் போர்ட்ரே பண்ணுறாரு. போர்ட்ரே இல்லை, டைரெக்டாகவே அப்படி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்கன் இருக்கான், அந்த ஆர்கன் வந்து நிறையா பொய்யாக ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்குமா. அதாவது இந்த உலகத்துலேயே பெண்கள் மட்டும்தான் பொய் பேசுகிற மாதிரி ஆண்கள்லாம் அப்படியே உண்மையின் உருவம் மாதிரியும் வந்து அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். கம் ஆன், முராகாமிக்கு வந்து பயங்கர ஒரு மேல் சென்ட்ரிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அண்ட் ஐம் நாட் சேயிங் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்டும் கிடையாது. பட் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கேரக்டர் தான் மேக்னிஃபைடாக தெரியும். ஓகே, இப்போ வந்து ஒரு கூட்டம் வந்து கொடியை தூக்கிட்டு வரும், என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து பெரிய அப்படியே ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுகிறாங்க, ஏன் பெண்கள்லாம் அப்படி பண்ணுறதே இல்லையா, என்ன ஆண்கள் மட்டும்தான் அப்படி பண்ணுறோமா, நீங்கள் பண்ணுறதான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க வரைஞ்சி கட்டிக்கிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆணை சொன்னாலும் தப்பு தான், ஒரு பெண்ணை சொன்னாலும் தப்பு தான், யாரை சொன்னாலும் தப்பு தான். ஆனால் டோன்ட் யூனோ ஸ்டீரியோ டைப் சம்படி பேஸ்ட் ஆன் தி ஜெண்டர். அதாவது ஒரு ஒரு ஜெண்டரே வந்து ஜெனரலைஸ் பண்ணி இவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு ஆணை பார்த்து நீ இப்படி தான், ஏன்னா நீ ஒரு ஆண், நீ இப்படி தான் பண்ணுவ அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உகாண்டாகும். அந்த மாதிரி தானே பெண்களுக்கும் இருக்கும். ஸோ அதாவது நானும் பெண் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணி எழுதியிருக்காரு மிஸ்டர் முராகாமி. அவர் சொன்னார்ல, விமன் ஹேஸ் அ லை ஜெனரேட்டிங் மெஷின் ஆர்கன் இன் அ பாடி தட் யூனோ ஜெனரேட்ஸ் லை அப்படின்னு சொல்கிறார்ல. அதே மாதிரி மிஸ்டர் முராகாமி, நான் உங்களை பற்றி கேட்குறேன், Why don't you grow some fucking lie detector? நான் இப்போ சொன்ன விஷயம் வந்து புரிஞ்சவனுக்கு புரிஞ்சிருக்கும். Throughout history, throughout literature,
women are always portrayed as temptresses and deceivers. அவங்க வந்து அப்படியே செட்யூஸ் பண்ணி அப்படியே வந்து உங்களை மயக்கி அப்படியே உங்கள் மனசை மாற்றி உங்களை மெனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி மெனிப்புலேஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே விமன் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது. அந்த ஸ்டீரியோடைப் இட்ஸ் ஹை டைம் வி பிரேக் தட் ஸ்டீரியோடைப். ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரி எடுத்துக்கோங்க, அதில் கூட சேட்டன் டெம்ப்ட்ஸ் ஈவ், ஓகே, பட் தென் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஈவ் தான் வந்துட்டு ஆடமை தப்பு செய்ய வச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய், அது ஏன் அப்படி பண்ணுறீங்க? அவள் தான் கொடுக்குறானா உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரும்ல, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ வந்து பெண்கள் வந்து பொய் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, நீங்கள் ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் நிறைய பேர் கோவம் வருவேன். மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் அட் எண்ட் ஆஃப் த டே. வி ஆர் ஹியூமன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹியூமன்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ், ஓகே. எல்லாருக்கும் எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும். நிறைய மென் வந்து பாத்திரம் கழுவுறதையும் பார்த்துருக்கேன், நிறையா ஃபீமேல்ஸ் வந்துட்டு பீயிங் த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியும் பார்த்துருக்கேன். ஜென்ரலி ஸ்பீக்கிங் அபவுட் முராகாமிஸ் ரைட்டிங்ஸ் என்னன்னா, அவரோட எல்லா புக்ஸ்லையுமே வந்து விமனை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி ஸ்டீரியோடைப்புக்குள்ள தான் கொண்டு வந்திருப்பாரு. அந்த புக்ஸ் எல்லாம் நாவல்ஸ், லைக் இட்ஸ் லைக் 600 pages, 300 pages நாவல் அப்படின்றப்போ அது ஒரு சின்ன சைட் கேரக்டராக டிசப்பியர் ஆயிரும், ஓகே. நீங்கள் அது உங்கள் மைண்டில் கூட ரொம்ப நேரத்துக்கு நிற்காது. பட் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இப்படி போர்ட்ரே பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து ஹைலைட் ஆகி தெரியும், அப்போ தான் இட் காசஸ் மோர் கேஆஸ். இதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் முராகாமியின் லீலைகள் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லுங்கள். அதாவது மென்னால் விமன் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை விமன் இல்லாமல் மென் வந்துட்டு உடஞ்சி போயிடுவான் அப்படின்றத சொல்ல வர்றாரு? அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து விமன்னா விமன் என்னென்னலாம் கொடுமைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஓகே, ரெஸ்பெக்ட் யுவர் வியூஸ். எனக்கு தெரிஞ்சு முராகாமி வந்து அவர் சைல்ட்ஹுட்டில் வந்து பெருசாக எங்கேயும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவரோட ரைட்டிங்ஸ்லாம். விமென்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான அவர்ஷன் ஒன்று அவருக்கு இருக்குது, அதை தான் வந்து அவரோட ரைட்டிங்ஸில் போர்ட்ரே பண்ணுறாரு. பட் மிஸ்டர் முராகாமி, I hope you get over that. And of course, எனக்கு வந்து முராகாமியோட புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மயர் ஹிஸ் ரைட்டிங். அதை நான் என்றைக்குமே டினை பண்ணவே மாட்டேன். யார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி முராகாமி புக்ஸ் நிறைய நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ எக்ஸ்ப்ளோர் மோர் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் திஸ் புக். பட் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் இன்சானிட்டி தட்ஸ் கோயின் டு கம் அலாங் யோர் வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐம் ஸோ சாரி இஃப் ஐ ஃபண்டட் எனி ஆஃப் த முராகாமி ஃபேன்ஸ் ஹியர். ஐ தாட் திஸ் ஷுட் பி அவுட் தேர். திஸ் இஸ் நாட் டு ஸ்ப்ரெட் எனி கைண்ட் ஆஃப் hatred, but it's just me discussing about the things that I didn't like in the book. So yeah guys, avladha, I will see you in another video with another book. Till then, happy reading. Bye bye.